அல்லேலூயா. ஆவியானவர் அவசியம்தானா? அவசியம்தான் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் தான் என்னை எழுப்புதல் உடையவனாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. யோவானுடைய எழுப்புதலுக்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவதாக எழுப்புதலுடைய பாத்திரமா யோவான் திகழ இரண்டாவது காரியம் என்ன? வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம். அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராய் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. இரண்டாவதாக யோவான் எழுப்புதல் உடையவனா இருக்க காரணம், முதலாவது சொன்னேன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட பாத்திரம், இரண்டாவதாக தேவ வார்த்தையினால் நிரப்பப்பட்ட தேவ மனிதன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஐயா, என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அது என் எலும்புகளிலே அடைபட்டறிகிற அக்கினியை போன்றது. அல்லேலூயா. அதை பெற்றுக்கொண்டோம்னா சிங்க மாதிரிதான் நிக்க முடியும். அல்லேலூயா. அழகையா, கரங்களை தட்டி மீண்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிதொழில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கரமுயர்த்தி, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கவனியங்கள், ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், வேத பாரகர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை வரவில்லை. எங்கோ வனாந்திரத்திலே ஒரு மனிதன் வனாந்திரத்திலே வாழ்கிறான். இன்றைக்கு நாங்கள் இங்கு வருவதற்கு எத்தனையோ விளம்பரங்கள், எத்தனையோ விளம்பரங்களை பாஸ்டர் ரொம்ப நல்லா செய்திருக்கிறாங்க. ஆனாலும் வந்திருக்கிற பேர் எவ்வளவுதான்? ஆமா, அது ஒரு பக்கம் எதிர்ப்பு, சரியா? அல்லேலூயா. நீங்க எவ்வளவு பேர் வந்திருப்பீங்க? வந்திருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நாம் கரங்களை தட்டி நன்றி செலுத்தும். எனக்கு கூட்டத்தை பத்தி பிரச்சனை இல்லை, ஒரு ஆள் இருந்தாலும் போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது பெரிய கூட்டத்திலையும் நான் பேசியிருக்கிறேன், சின்ன கூட்டத்திலையும் பேசியிருக்கிறேன். எங்க இருந்தாலும் முழக்கம் தான். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை, ஏனையா, ஏன் அவருடைய வார்த்தை அது இருதயத்தில் எப்படி நான் எலும்புகளில் அடைபட்டறிகிற அக்கினி, அந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கும். சோர்ந்த நேரத்தில், தளர்ந்து போய் செயலற்ற நிலையிலே கடக்கிற உங்களை தூக்கி விடுகிறது தேவ வார்த்தை, பரத்திலிருந்து வருகிற தேவ வார்த்தை. அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. வாசிக்கலாம் 119வது சங்கீதம் 50வது வசனம். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அது மாத்திரமல்ல, எபிரேய நிர்வாகியோன் ஆண்டவருடைய வார்த்தை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தையானது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், ஜீவனும் வல்லமையும் உள்ளது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அந்த வார்த்தை வருகிற போது எனக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகிறது, ஒரு வல்லமை உண்டாகிறது. எந்த நிலையில இருந்தாலும் சரி, தேவ வார்த்தைய எடுத்து வாசித்து பாருங்க, உங்க ஆத்துமா உயிரடையும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அதை நான் பின்னாடி சொல்றேன். எலியாங்கிற ஒரு மனுஷன், பெரிய தேவ மனிதன் தான், தீர்க்கதர்சி, தீர்க்கதர்சி. அப்படி தனி ஒரு மனிதன் நான் நின்று அக்கினியை இறக்கி கர்த்தரை தெய்வம் நிரூபிச்சாரு. அவருக்கு எதிராக யெசபேல் ஒரு வார்த்தை சொன்னாங்க. சொன்னதும் ஆள் பார்த்தாரு,
அத்தனை மனிதர்களை தனி ஒரு மனிதனான் என்று சந்திச்சவர். ஒரு பெண்ணின் வார்த்தை கேட்டு போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். நிறைய பேர் நம்மளும் அப்படிதான், சில பிரச்சனைகள் வந்துட்டா போதும், ஏன் தான் ஆண்டவர் என்னை எடுக்க மாட்டேங்கிறாரோ. அந்த ஜபத்தை கேட்ட ஆண்டவர் பதில் கொடுத்திருந்தார்னா இன்னைக்கு இங்கே இருக்க முடியுமா? அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஜபத்தை கேட்காததுக்கும் நன்றி செலுத்தணும், கரங்களை தட்டி. அல்லேலூயா. நிறைய பேர் ஜபம், நிறைய பேர் ஜபம், அப்படித்தான், அப்படி அல்ல, அப்படி பத்து கிடக்கிறாரு. ஆனா நடந்தது என்ன? ஒரு தூதன் வந்தா தட்டி எழுப்பி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் சொன்னபோது அந்த மனிதன் எழுந்து தேவ பர்வதம் மட்டும் 40 நாள் புசியாமல் குடியாமல் நடந்து சென்றான். ஐயா, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவருடைய வார்த்தை நீ எந்த நிலையிலே உடைந்து கடந்திருந்தாலும் தூக்கி எடுத்து நிறுத்தும், தூக்கி எடுத்து நிறுத்தும். பவுலை பாருங்கள், கொரிந்து பட்டணத்துல இருக்கவே பயம், பயம், பயம் ஆட்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எதிர்ப்புகள் அதிகம், எதிர்ப்புகள் அதிகம். பவுலை அடிப்பதற்கோ அல்லது அந்த ஊரை விட்டு துரத்துறதற்கோ ஜனங்கள் தீவிரத்து நிற்கிறார்கள். ஆனா அந்த நேரத்துல யார் வந்து பவுல் பக்க நிக்கார்னா கர்த்தர் நிற்கிறார். ஐயா, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இந்த முழு உலகமே உனக்கு எதிராக நின்னாலும் கர்த்தர் நிற்பார் என்றால் அசைக்கவே முடியாது, அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. அதை வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18:9-11 வரை வாசிக்கலாம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாயி, நீ பயப்படாமல் பேசு, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி, உனக்கு தீங்கு, பக்கத்துல சொல்லுங்க, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போட, வடக்கன் குலத்துல யாரும் கை போட மாட்டாங்க. அப்பாவுக்கு கை தட்டி மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. அதை செஞ்சிரும், இதை செஞ்சிரும் மிரட்டலாம், ஆனா யாரும் ஒன்னும் செய்ய முடியாது. கை போடுவதில்லன்னு சொல்றது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். தைரியமா ஆண்டவருடைய கிருபையினால சொல்றேன், இந்த விக்டோரியா திருச்சபைக்காக இந்த வார்த்தையை சொல்றேன், இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உங்களுக்கு உண்டு. விசுவாசிக்கிற உங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஒருவேளை நீங்க கடந்து வந்த பாதைகள் பள்ளங்களா இருக்கலாம், சர்ப்பங்கள் நிறைந்தவைகளா இருக்கலாம், ஆனால் செழிப்பான நாட்களை தேவன் கண்முன்னே வைத்திருக்கிறார், செழிப்பான நாட்களை தேவன் வைத்திருக்கிறார். ஒருபோதும் இந்த எழுப்புதலை மட்டும் எதுவும் அணைக்காதபடி காத்துக்கோங்க. இந்த பட்டணத்திலே இந்த விக்டரி சபையின் மூலம் இயேசுவின் நாமம் வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி பெறும். அல்லேலூயா. நடந்தது என்ன? துரத்திரலாம் நினைச்சாங்க பவுல, ஆனா துரத்த முடியல. அங்கதான் வல்லமையான ஆவிக்குரிய கிருபை பெற்ற சபையை பவுலை கொண்டு தேவன் ஸ்தாபித்தார். அல்லேலூயா. செய்வாரா? இதெல்லாம் எப்படி நடந்தது? வார்த்தை, வார்த்தை. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தை வாசிக்கிறது இல்லை. என்ன செய்யறாங்க? எங்கேயாவது வாக்குத்தத்தை கூட்டம் நடந்தா போதும், உடனே ஓடுறது. நீ ஆண்டவருடைய வார்த்தைய தேவ பாதத்துல உட்கார்ந்து ஒழுங்கா வாசித்தா இதுல பேசுவாரையா? ஒன்னு சொல்லட்டா, என்னைக்கு நீங்க தேவ கற்பனைகளுக்கு அவர் சொல்லியிருக்கிற நியமங்களுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அன்னைக்கு நீங்க கேட்காமலே அவருடைய வார்த்தைகள் எல்லாம் வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். அல்லேலூயா. அங்க போய் கேட்கறது, அவங்க கண்ணை மூடிட்டு நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். அது எங்க இருந்து சொல்றாங்க? எங்க இருந்து சொல்றாங்க?
வேதம் உங்க கையில இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி அல்ல, வேதத்தை வாசிங்க. இன்னைக்கு இன்டர்நெட்ல செலவிடுகிற நேரங்கள் அதிகம், செல்போன்ல செலவிடுகிற நேரங்கள் அதிகம், ஆனா வேதத்தை வாசிக்க முடியல. வேத புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறவங்க தயவு செய்து எனக்காக கொஞ்சம் உயர்த்தி காண்பிப்பீங்களா? இந்த வேதத்தை தவிர வாழ்க்கையில மேன்மையானது ஒன்றுமே இல்லையா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இது பொன்னிலம் விலையேற பெற்றது. இது இன்னைக்கு அலங்கார பொருளாயிட்டு. இதுல இருந்து தேவ சத்தத்தை கேட்டீங்கன்னா, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் ஒப்பற்ற செல்வமே. இதனால அநேக தீர்க்கதரிசிகள் பெருகிட்டாங்க. யாரால? யாரால பெருகிட்டாங்க? நம்மளாலதான், நம்மளாலதான். போய் போய் என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அப்படியல்ல, ஆண்டவருடைய வார்த்தை. அவர் என்னோடு கூட பேசுகிறவர், அவர் என்னோடு கூட பேசுகிறவர். ஏதோ யார்கிட்டயோ பேசித்தான் நான், அப்படியல்ல. தேவ பாதத்துல போய் காத்திருக்கும் போது அவர் என்னோடு கூட தெளிவாக பேசுகிறவர். அல்லேலூயா. அதை வேணும்னா மற்றவங்க மூலம் அவர் உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை வருவதாக சபைக்குள்ளே, சபைக்குள்ளே. தேவ வார்த்தை அது மண்ணோடு ஒட்டி இருக்கிறவர்களையும் அது வெட்டி எடுத்து உயிர்ப்பித்து நிறுத்தும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்தலாமா? இப்படி போற இடத்துல என்ன நடக்கு? பிரச்சனையோடு போறாங்க ஜனங்கள். ஆண்டவர் ஏதாகிலும் ஒன்றை சொல்ல மாட்டாரா என்று இங்க நடக்கிறதெல்லாம் என்ன? எரேமியா புலம்புகிறார். எரேமியா தீர்க்கன் புலம்புகிறார். வாசிக்கலாம் புலம்பல் 2:14. உன் தீர்க்க தரிசிகள் அபத்தமும் வியத்தமுமான தரிசனங்களை, அபத்தமும் வியத்தமுமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி, உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளை மாற்றும்படி, உன் அக்கிரமத்தை எடுத்துக்காட்ட, பாவத்தை எடுத்து அதை சீழ் பிதுக்கி பூரண சுகத்தை நீ அடைய வேண்டும் என்பதற்கு நேராக உன்னை நடத்தாமல், அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள், தரிசித்தார்கள். தேவ ஜனமே, அருமையானவர்களே, கர்த்தர் அநேக தீர்க்க தரிசிகளை நம்முடைய தேசத்தில் தந்திருக்கிறார். நல்லது. ஆனால் ஆனால் இப்படிப்பட்டவர்களும் இந்த நாட்களிலே பெருகிவிட்டார்கள். இப்படிப்பட்டவர்களும் பெருகிவிட்டார்கள். பக்கத்துல சொல்லுங்க, நீ விழித்தழு சபையே, நீ விழித்தழு. அது சரித்திரத்தை நீ மாற்ற முடியும். ஜாதிகள் உன்னை தேடி வருவார்கள். அறியாதவர்கள் உன்னை தேடி தேவ வார்த்தையை பெற வருவார்கள். நீ ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தனமோடு கூட இடைபடுகிறார், இடைபடுகிறார், இடைபடுகிறார். தீர்க்க தரிசிகள் நிமித்தம் என் இதயம் நொறுங்கி போயிருக்கிறது என்கிறார் என் ஆண்டவர். காரணம், என் ஜனத்திற்கு நான் சொல்லாததை சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லி அவர்களை மோசம் போக்குகிறார்கள், மோசம் போக்குகிறார்கள். நன்றாய் கவனியுங்கள். எந்த ஒரு உண்மையான கர்த்தருடைய வார்த்தை உடைய தீர்க்கதரிசி அவன் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவதற்கான காரியங்களை சொல்லியே கட்டு போடுகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை எங்கள் தேசத்தில் நீர் எழுப்பும், எழுப்பும் ஆண்டவரே. அல்லேலூயா.
எத்தனை பேர் வேதத்தை முதலாவது சொன்ன பரிசுத்த ஆவியானவருக்கு என் வாழ்க்கையில முதலிடம் கொடுப்பேன், அவருடைய வார்த்தைக்கு நான் முதலிடம் கொடுக்க ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எழுப்புதல் கூட்டத்தின் மூலம் ஜனங்கள் தேவனண்டை திருப்பப்படுவார்கள் என்றால் அதுவே எங்களுடைய மேலான சந்தோஷம் ஐயா. மீண்டும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஓ நன்றி, நன்றி, நன்றி. வாலிபர்களுக்கு சொல்கிறேன், வாலிபர்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய வாலிபன் நாட்களில இந்த வேதத்தை வாசித்த 15வது வயதுல வாசித்த, சும்மா வாசித்த. இந்த வார்த்தை உள்ள போனதுனால தான் நான் தாழ்மையா சொல்ல முடியும், அவருடைய ஊழியத்தை செய்ய இந்த செத்த நாய் போன்ற மனிதனுக்கும் தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வாழ்க்கை என்பது ஒரே ஒரு வாழ்க்கை, அதை அர்த்தமுள்ளதாய் மாற்றிக்கொள்ள வாலிபர்களை உற்சாகப்படுத்துகிறேன். வேதத்தை வாசி, தேவன் உன்னோடு கூட பேசுவா, உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவார். நீ ஏதோ நல்ல ஐடியில படிச்சு நல்ல வேலை பார்த்து அதை பண்ணி பெரிய வேலைக்கு போகணும் அது மாத்திரம் அல்ல தேவ நோக்கம். நீ எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவருக்கு பணி செய்கிறவனா இருக்க வேண்டும் என்பதே அவருடைய உன்னதமான நோக்கம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. மூன்றாவதாக இந்த யோவான் இடத்துல காணப்பட்ட காரியம் எழுப்புதலுடைய பாத்திரமாய் திகழ அவனுக்குள்ளே காணப்பட்ட மூன்றாவது காரியத்தை வாசிக்கலாம். மார்க் 6:20, மார்க் எழுதின சுவிசேஷம் 6:20. அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்றும் ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து. யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன். அல்லேலூயா. மூன்றாவதாக இந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம் ஐயா? பரிசுத்த வாழ்க்கைக்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்த பாத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்தத்தை குறித்து பேசினால் ஜனங்களுக்குள்ளே அங்கே பரவசம் இல்லை, அங்கே சோகம் வந்துருது. பரிசுத்தத்தை குறித்து பேசும்போதுதான் நீ பரவசமா ஒரு அல்லேலூயா சொல்லணும். அப்படிப்பட்டவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆடல் பாடல் இதுக்கெல்லாம் அல்லேலூயா உண்டு. நீ ஆண்டவருக்கென்று முற்றிலும் வேறு பிரிக்கப்பட்ட ஜாதி, பரிசுத்த ஜாதி என்கிற பெயர் சபையை விட்டு எடுபடாமல் இருப்பதாக, சபையை விட்டு எடுபடாமல் இருப்பதாக. பரிசுத்தம் அது என் ஆண்டவருடைய ஆலயத்தின் அலங்காரம். ஒரு ஆலயத்தை இன்றைக்கு அலங்கரிப்பதற்கு என்னென்னலாமோ செய்கிறோம், ஆனால் நித்திய அலங்காரம் பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம் மாத்திரமே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஓ நன்றி. பரிசுத்தம் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தம் உள்ளவன். சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஏனென்றால் அவர் சீக்கிரம் வருகிறார். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். மீண்டும் கவனிங்க, ராஜா வர்றாரா? பரிசுத்தமான்களை தான் சேர்க்க வர்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அப்படி விசுவாசிக்கிறவங்க கையை ரெண்டையும் நல்லா கொஞ்சம் முகத்துக்கு நேராக தட்டி ஹல்லேலூயா பாட போகிறோம். ஹல்லேலூயா பாட போகிறோம், சரியா? ஆமாம், நீங்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்க, சரி. ஹல்லேலூயா. ரெண்டு கைகள் தந்தார் எதற்காக? வீட்டிலே போய் அடித்து சண்டை போடுவதற்காக, அப்படியா? இல்லை இல்லை, அவரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. ஆமாம், பாடலாமா? பரிசுத்த வாஞ்சை எத்தனை பேரையும் உள்ளத்துல இருக்கு, அவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தத்தை குறித்து பேசுகிற கூட்டங்கள் இல்லை. ஜனங்களை பரவசப்படுத்தி
ஆண்டவர் மகிழ்ச்சியோடு துதிக்கிற எத்தனையோ துதி ஆராதனைகளை ஆண்டவர் கிருபையினால நானும் நடத்தி வருகிறேன் சில கூட்டங்களிலே. ஆனால் பரிசுத்தமில்லாத துதி அது அருவறுப்பையா? அல்லேலூயா. என் ஜீவியம் சரியில்லாமல் என்னதான் அந்த 2 மணி நேரம் 78 மணி நேர ஆராதனையில பங்கு பெற்றாலும் அதெல்லாம் அந்த நேரத்தோட முடிஞ்சு போயிடும். இப்பரிசுத்தோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவா என்றால் பாதாளத்தின் வல்லமைகள் அசைக்கப்படும், அசைக்கப்படும். அல்லேலூயா. ராஜா வருகிறார். அல்லேலூயா. எல்லாம் அந்த பல்லவியை நல்லா கையை தட்டி 1 2 3 4 ராஜா வருகிறா ஆயத்தமாவோம், ராஜா வருகிறா ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், மீண்டும் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் இயேசு வருகிறாள், செல்வோம் இயேசு வருகிறாள் எதிர்கொண்டு செல்வோம். அவனிங்க இன்னும் 2-3 சில கைகள் உயரல. அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு உயர்த்தி பாடுறவரை நான் இந்த பாட்டை நிறுத்த போறது இல்லை. அல்லேலூயா. பாடி மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அப்பா வருகிறா, ராஜா வருகிறா, பரிசுத்தவான்களை சேர்த்து கொள்ள வரப்போகிறார் ஐயா. அல்லேலூயா. பாடலாமா? ராஜா வருகிறாள் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், ஆமென், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், மீண்டும் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நன்றி. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களை சேர்த்து கொள்ள வருகிறார். அதனால தான் பவுல் சொல்றார், உங்களை நான் சபையை குறித்து அழகாக பவுல் சொல்கிறார், உன்னை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் நியமித்திருக்கிறேன். சர்ப்பம் உன்னை என்ன செஞ்சிடக்கூடாது? கெடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. சர்ப்பம் கெடுத்ததுனா போச்சு. சபை அப்படி அல்ல. சபை பரிசுத்தத்திலே ஜொலிக்கும் போது அந்த பாதாளத்தின் வல்லமைகள் செயலற்ற போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாழ்க்கையில அநேக அடைபட்ட வாசல் யோர்தான் பொங்கி பொங்கி வருது பிரதர், முன்னாடி போக முடியல அப்படின்னீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன், வாசிக்கலாம். யோசுவா புத்தகம் 3:5. யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, நல்லா கவனிங்க, வாழ்க்கையில எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் கிடைக்காமல் சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருப்பீர்களே, ஆனால் இந்த வார்த்தையை நன்றாக விசுவாசத்தோடு பிடித்துக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள், நாளைக்கு உன் நடுவிலே அற்புதம். அடைக்கப்பட்ட வாசல் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அது திறக்கப்படும். அதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. அதை நீங்கள் பார்ப்பீர்கள், அதை பார்ப்பீர்கள். ஏனென்றால் பரிசுத்தத்தோடு கூட தேவ பாதத்தில் நிற்கிற எந்த ஜனத்தையும் இந்த தேவன் தள்ளிவிட்டவர் அல்ல. ஏனென்றால் அவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறவர், பரிசுத்தத்தை சிநேகிக்கிறவர். வாலிப தம்பி, தயவு செய்து சொல்றேன், சிம்சோனை போல மாமிச இச்சைகளுக்கு விட்டு கொடுத்துறாதீங்க. அல்லேலூயா. மேல் வைத்திருக்கிற தேவ நோக்கம் பெரியது, பெரியது. உன்னை கொண்டு அந்த தேசத்தின் இருளை அகற்றுவதற்காக தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறா. யோசேப்பை போல வஸ்திரம் போனாலும் சரி, எல்லாம் போனாலும் சரி, ஜெயிலுக்குள்ள போனாலும் சரி, பரிசுத்தத்தை நான் தவற விடவே மாட்டேன், மாட்டேன், மாட்டேன்.
ஏனென்றால் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியன் இயேசு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பரிசுத்தம்னா யோவானுக்குள்ள இருந்ததுனாலதான் பாவத்தை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை. பெரிய ராஜாவாகட்டும், ராஜா செய்த போது நீ செய்யறது தவறு என்று தலை போகும் தெரிஞ்சாலும் பயப்படல. அல்லேலூயா. இதுதான் பரிசுத்தவான்களின் அடையாளம். அல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, பாவத்தை கண்டிக்கிறதுல கொஞ்சம் கூட தயங்க மாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்பத்தில் நடக்கிற அருவறுப்புகளை கண்டிக்கணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்க? அதற்காகத்தான் தேவன் அபிஷேகித்திருக்கிறார். பாவத்தை பார்த்துட்டு செய்யுங்க பிரதர், நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும், அப்படி அல்ல. இன்றைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள், நாளை கற்புதம் தானாகவே நடக்கும். அல்லேலூயா. தலை போது ராஜாவெல்லாம் எதிர்க்கிறோம், அதெல்லாம் யோவான் யோசிக்கவே இல்லை. அவன் தேவையெல்லாம் இங்கே அவனுக்கு கிடைச்சது பரிசு. ஏரோதுவினுடைய பட்டயம். ஆனால் பரலோகத்தில் தேவனோடு கூட நித்திய நித்திய காலமாக இடம் பெற்று விட்டான். ஐயா, இடம் பெற்று விட்டான். பரிசுத்தவானின் அடையாளம் அதுதான். அவன் பாவத்தை பார்த்து பரவசப்படுபவன் அல்ல, அதை கண்டித்து உணர்த்துகிறவன். அல்லேலூயா. தயவு செய்து சொல்லுகிறேன், அன்போடு கூட சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக நான் எழும்ப முடியவில்லை, எத்தனையோ காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்து பார்க்கிறேன், முடியல. ஒரே ஒரு காரியம், தூசியை உதறிவிடுங்க, அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுங்கள். ராஜா உங்கள் நடுவே உலாவி வருவார், உலாவி வருவார், உலாவி வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நான் ஒப்பு கொடுக்கேன்னு சொல்றவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி காண்பிப்பீங்களா? அல்லேலூயா. தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம், பரிசுத்தம். பரிசுத்தவான்களின் இன்னொரு அடையாளம் தாழ்மை. அங்க பெருமையே இருக்காது. அவங்களுக்கு ஆயிரம் கிருபைகளை தேவன் கொடுத்திருந்தாலும் அங்க பெருமைக்கோ எதுக்குமே இடையில்லை. தாழ்த்துவார்கள், தாழ்த்துவார்கள். வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் தாழ்மைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். தேவன் தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தா. எல்லாரும் கரம் உயர்த்தி கேட்போமா? சேவை செய்ய கிருபை தாருமே, மீண்டும் சேவை செய்ய கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, மீண்டும் இன்னும் தேவை கிருபை தாருமே, எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே, நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை,
என் பாவம் நீங்கினவே நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். நீசன் என் பாவம் நீங்கினவே நித்திய ஜீவன் பெற்று கொண்டே காத்து கொள்ள கீரு. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா அப்படியே? காத்து கொள்ள கீரு மீண்டும் சொல்லலாமா? நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை? நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை? கரமுயர்த்தி நீசன் என் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். நீசன் என் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டே காத்து கொள்ள கீரு ஆருமே காத்து கொள்ள. சொல்லுவோமா எல்லாரும்? தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாங்கப்பா எனக்கு இன்னும் தேவை கீரு. ஓ ஜீசஸ், வந்திருக்கிற ஒவ்வொருவருக்களும் எழுப்புதலுடையவர்களாக ஜீவிக்க தேவாவியானவரனை அபிஷேகித்ததோடு மாத்திரமல்ல என்னை ஆளுகை செய்யட்டும். தேவ வார்த்தை என்னை புடமிட்டு உயிர்ப்பிக்கட்டும். பரிசுத்த வாழ்க்கை உயிரே போனாலும் பரவாயில்ல. என் இயேசுவுக்காக, என் ஜீவன் இயேசுவுக்காக, அப்படிப்பட்ட ஒரு தொடுதலை உணரத்தக்கதாக ஒரு அபிஷேகத்தை தேவன் கொடுத்திருக்கிறபடி நான் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இந்த கூட்டத்திற்கு வந்தது நல்லது. அநேகரை ஏசாயாவை தொட்ட பரலோக அக்கினி உன்னை தொட்டு பரிசுத்தப்படுத்தி அவருடைய சேவை செய்ய உன்னை அழைக்கிறார். அபிஷேகம் பெற்றவங்க துதிங்க. கர்த்தருடைய தொடுதல் ஆண்டவரே, அசுத்தங்களுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. பரிசுத்தமே என் மூச்சு, பரிசுத்தமே என் மூச்சு. பாவத்திற்கு இடமில்லை. ஜனங்களை மோசம் போக்குகிறவைகளுக்கு எதிராக நிற்பேன். ஓ நன்றி. ஆயிரம் வரட்டும், ஆயிரம் பிரச்சனைகள் வரட்டும், என் ஜீவனை இழக்க நேர்ந்தாலும் சரி, என் ஜீவனை இழக்க நேர்ந்தாலும் சரி, எழுப்புதல் எழுப்புதல் அணையாத ஆண்டவரே. ஒரு வஸ்திர தொங்கல், ஆண்டவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் அநேகர் மீது போடப்படுவதாக, போடப்படுவதாக. நிற்க முடியாதபடி, நிற்க முடியாதபடி செய்கிற தேவ பிரசன்னம் அநேகரை தாக்குவதாக. ஓ ஜீசஸ், ஓ நன்றி, நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்னை உயிர்ப்பித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. எல்லா கட்டுகளை உடைப்பதற்காக நன்றி. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு என்னை குறித்து நாளைக்கு சரித்திரம் சொல்லணும் ஆண்டவரே. நான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இயேசுவுக்காக ஜொலித்தேன் என்று சரித்திரம் சொல்ல வேண்டும். இந்த வடக்கன்குளம் சொல்ல வேண்டும். என் இந்திய தேசம் சொல்ல வேண்டும் ஆண்டவரே. ஓ நன்றி.
காத்துக்கொள்ள கிருபை தாருமே.